ஹலோ கைஸ், நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க பல செடிகளில் சில செடிகள் வந்துட்டு ஃப்ரூட் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அந்த செடிகளோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரெட் பீராப்பிள். இந்த செடியை வாங்கி கரெக்டாக 3 மாதம் தான் ஆகுது. இந்த செடி முழுக்க வந்துட்டு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நாள் இந்த செடியிலேருந்து நம்ம பழங்களை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதோட அப்டேட்டை வந்துட்டு நான் என்ன கொஞ்சம் நாளில் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சீதா செடி. இந்த செடி வந்துட்டு வச்சதுலேருந்து வந்துட்டு நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு. எல்லாமே வந்துட்டு காஞ்சி கருகி போயிடுது. இங்கே குழு பாருங்க, இப்போ புதுசாக சில பிஞ்சுகள் விட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விட்ட பிஞ்சு, ஆனால் லைட்டாக கருகிடுச்சு பாருங்க. இந்த செடிக்கு நான் வெர்மி கம்போஸ்ட் தான் கொடுத்து வரேன். இது எதனால் கருகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபுட். இந்த செடியும் வாங்கி 3 மந்த் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் மந்த் எண்ட்லேயே வந்துட்டு பூ வைக்க ஆரம்பிச்சது. அது வச்ச பூ எல்லாமே கொட்டிச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்துட்டு நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பழங்கள் வைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட அப்டேட்டை வந்துட்டு நான் கொஞ்சம் நாளில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த செடியில் வந்து பழம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதோட இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு அந்த பூக்கள் உள்ளிருந்து பழம் வந்துட்டு முளைச்சி வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சப்போட்டா செடி. இதை வாங்கி 6 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. நிறைய பூக்களும் வைக்கிது, பட் ஆனால் ஒரு காய் கூட நிற்கலை இது வரைக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு மட்டும் லைட்டாக பெருசாக இருக்குது. அது வந்துட்டு நிற்கதா இல்லையான்னு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த செடியோட க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. புதுசாக இலைக்கெல்லாம் விடுது, பிஞ்சுகள்லாம் விற்கிது, பட் ஆனால் அது பெருசாக மட்டாக மாட்டேங்குது. இதுக்கு ஏதாச்சும் தனியாக உரங்களை ஏதாச்சும் போடணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மல்பரி செடி. இந்த செடிகளில் வந்துட்டு நிறைய சைட் பிரான்ச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதுசாக 2 பிஞ்சுகளும் விட்டுருக்கு. இந்த செடியை வச்சு 3 மந்த்துக்குள்ளார தான் ஆகுது. இதானா இதோட க்ரோத் வந்துட்டு சூப்பராக இருக்கு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா கும்கட் ஆரஞ்சு தாங்க. இந்த செடியும் கரெக்டாக 3 மந்த்துக்குள்ள தான் ஆகுது. ஆனால் பழங்கள் வந்துட்டு வேற லெவலில் வச்சிருக்கு பாருங்க. அந்த பழங்கள் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா புதுசாக பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பழுத்தனா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதோட அப்டேட்டை வந்துட்டு நான் கொஞ்சம் நாளில் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட். இந்த செடியை வாங்கும்போதே வந்துட்டு பிஞ்சுகள்லாம் இருந்துச்சு. இந்த செடியை வாங்கி கரெக்டாக 3 மந்த் ஆகுது. இன்னமும் வந்துட்டு ஒரு பிஞ்சு பெருசாகல, பட் ஆனால் புதுசு புதுசாக பிஞ்சுகள் விட்டுட்டு இருக்கு. இந்த செடி லைட்டாக மெச்சூர் ஆனால் பிஞ்சுகள் இருக்குன்னு இருக்கிறேன். இதோட அப்டேட் வந்துட்டு நான் நல்லா போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செடியோட பேர் வந்துட்டு டேபிள் லெமன். இந்த செடியோட க்ரோத் வந்துட்டு ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. இதை வாங்கும்போது இந்த பிஞ்சு வந்துட்டு இன்னமும் பெருசாகவே இல்லை. புதுசாக பிஞ்சுகள் வந்துட்டு வச்சிருக்கு, ஒன்று கூட இன்னும் பெருசாகலை. இந்த செடியோட பழங்கள் வந்துட்டு நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே புளிப்பாக தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அத்தி செடி. இந்த செடிகளில் வந்துட்டு பழங்கள் பெருசாகலைன்ட்டு நம்மளுடைய வந்துட்டு வீடியோவில் போட்டிருந்தேன். அதுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் ஃபெர்டிலைசர் கொடுக்க சொல்லியிருந்தீங்க, அப்புறமேட்டு வேர்க்கடலையோட புண்ணாக்கு அதெல்லாம் வைக்க சொன்னீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக வந்துட்டு ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு இருந்தேன். அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடியோட க்ரோத் வந்துட்டு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இந்த செடியோட அப்டேட்டும் நான் அதனால் போஸ்ட் பண்ணுறேன். ஃபைனலாக பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா ரெட் டைமண்ட் கொய்யா. இந்த செடியோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கிற ஃப்ரூட் பண்ட்ஸ்லேயே வந்துட்டு இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த செடியில் இருந்துட்டு கரெக்டாக 5 பழங்கள் வந்துட்டு நின்றுருக்கு. இதோட அப்டேட்டையும் கொஞ்சம் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கிற பழச்செடிகளோட அப்டேட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ பார்த்த பழச்செடிகளில் எந்த செடி வந்துட்டு உங்களோட ஃபேவரட்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அக்டோபர் மந்த் ரிசல்ட் வந்துட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.